வணக்கம் நண்பர்களே சுகமாய் வாழ்வோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செழிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமது செல்வம் பற்றாக்குறைக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் சொல்கிற மாதிரி புலம்பிகிட்டே இருப்பாங்க அதாவது நான் அப்படி நடக்கும்னு நினச்சேன் இப்படி நடக்கும்னு நினச்சேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அதாவது நமக்கு பெரும்பாலான விஷயங்கள் நடக்காமல் போவதற்கு காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான் ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் கொஞ்ச நேரத்தில் எதிர்பாராத ஏதாவது செயல்கள் நடக்கிறதுனால அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அது நடக்கிறதுல இவ்வளோ பிரச்சனைகள் வேறு இருக்கே அப்படிங்கிற எதிர்மறை எண்ணங்களையும் சேர்த்தே நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாம் காலையில் மண் தோண்டி ஒரு விதையை விதைச்சிட்டு அதை சாயந்தரத்தில் தோண்டி பார்க்கறதுக்கு சமமாகிருது இதனால் என்ன நடக்குது அப்படின்னா நாம் விதைச்ச விதையானது வேர் விட்டு வளர்றதுக்கு வழி இல்லாமல் போயிருது அப்போ என்ன செய்யணும் ஒரு விஷயத்தை நாம் மனதார நினைச்ச பிறகு அதை பற்றிய நேர்மறை எண்ணங்களை மட்டுமே நினைக்க ஆரம்பிக்கணும் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எந்த மாதிரி மனநிலையில் சந்தோஷமாக இருப்போமோ அதை பற்றிய நினைப்பை மட்டுமே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படி நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நான் சொல்கிறது ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி செல்வ செழிப்பாக இருந்தாலும் சரி எல்லா விஷயம் விஷயங்களையுமே நம்ம நேர்மறையாக நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களை தொடர்ந்து வசைப்பாடி கொண்டே இருப்பாங்க அந்த ஆள் மோசமானவன் அவனுக்கு ஈவு இறக்கமே கிடையாது அவன் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் மனதார விரும்பும் பொருட்களையும் தங்களுக்கு வேண்டும் பொருள்களையும் தொடர்ந்து பழித்து கொண்டே இருப்பதற்கு சமமாயிருது அதிகமான செல்வ செழிப்பாக இருக்கிறவங்களை பார்த்து இவர்கள் குறை கூறி பேசுவதற்கு காரணம் இவர்கள் அவர்களுடைய செல்வ செழிப்பை பார்த்து பொறாமையும் பேராசையும் கொள்வது ஆகவே அவர்களை விட அதிக செல்வம் படைச்சிருக்கிறவங்கள்கிட்ட இவங்க குறை கண்டுபிடிச்சி அவங்கள பழித்து பேசுவது செல்வம் ரக்கை முளைத்து அவர்களை விட்டு வெகு தூரம் பறந்து செல்வதற்கான மிகவும் விரைவான வழியாக அமைஞ்சு போகுது ஆகவே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே நினைத்து நாம் நினைக்கிற விஷயம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு எதை வேணாலும் நினைக்கலாம் அந்த விஷயங்களை நினைத்து அதை பற்றி நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நினச்சிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாம் விட முடியும் மேலும் இந்த இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே